ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் டயட் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக தொப்பையை குறைக்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம டெய்லி காலையில் வீட்டில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த டீயை யாரெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னா, அல்சர் பேஷண்ட் அப்புறம் கன்சீவாக இருக்கவங்க மட்டும் குடிக்க வேணாம், மற்ற எல்லாருமே இந்த டீயை குடிக்கலாம். எல்லா ஏஜில் உள்ளவங்களும் குடிக்கலாம், இது ரொம்ப நல்லது. இந்த டீ ஒரு 10-15 நாள் வரைக்கும் குடித்தா போதும். இது குடிக்க ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட் டேயில் வந்து உங்களோட ஹிப் சைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இது 15 நாள் வந்து எவ்வளவு உங்களோட தொப்பை கம்மியாகிருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த டீ குடிக்கிறனால கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்கும். வாங்க எப்படி இந்த டீ பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு நிறைய தண்ணி எடுத்து அந்த தண்ணியை பாத்திரத்தில் விட்டு நான் இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். 10-13 நல்ல மிளகு, சின்ன பட்டை, அப்புறம் 1 இஞ்சி துண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு புதினா இலை. இவ்வளோ தான் இந்த டீ பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள். என்னென்னா நல்ல மிளகு பற்றி பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 13 நல்ல மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10-13 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு. மிளகு அப்படி முழுசாக போடக்கூடாதுங்க, நம்ம ஒரு கல்லில் வச்சு இடித்து அல்லது வந்து பொடியாக்கி கூட போடலாம். அப்புறம் என்னென்னா ஒரு சின்ன துண்டு லவங்கப்பட்டை, இதையும் போடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் முழுசாக போடாமல் ஒரு சின்ன கல்லில் வச்சு கொஞ்சம் சதைச்சி போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா இலை, இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இப்போ டீ பண்ண போகிறோம். இந்த மாதிரி பொடியாக்கி வச்சுருக்கேன். நல்ல மிளகில் என்ன இருக்குன்னா, பைப்ரேங்கிற வேதிப்பொருள் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா, நம்ம பாடியில் உள்ள மெட்டாபாலிசத்தை சீராக்கி நம்ம உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் பேர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இது நம்மளை பார்த்துக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, இஞ்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியில் வந்து ஆன்டி இன்ஃப்ளாமேட்ரி அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்பவே இருக்குது. இந்த இஞ்சியோட வேலை என்னென்னா, நம்ம உடம்புல பேட் கலோரிஸை தங்க விடாமல் இது பார்த்துக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க இதை கண்டினியூஸாக குடிச்சிங்கன்னா அந்த நீர்க்கட்டி இல்லாமல் போயிடும். கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லவங்கப்பட்டையும் சேர்க்க போகிறோம். இதை தாங்க கெட்ட கொழுப்பை வந்துட்டு தங்க விடாமல் பார்த்துக்கும். இதுலேயும் ஆன்டி இன்ஃப்ளாமேட்ரி அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறனால நம்ம வந்து கெட்ட கொழுப்பு உடம்புல எப்போவுமே தங்க விடாது. இந்த லவங்கப்பட்டை சாப்பிட்டா 3 மணி நேரத்தில் 30% கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக குறையும். யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்புறம் வந்துட்டு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. ஈஸியாக என்ன சேர்க்க போகிறோம்னா, நம்ம புதினா இலையும் இந்த தண்ணி கூட சேர்க்க போகிறோம். இதுவும் நம்ம உடம்புல தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது குடிக்கிறனால நம்ம ரொம்ப ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகப்படுத்தும். இது டெய்லி குடிக்கிறனால நமக்கு சளி, இருமல் இந்த மாதிரி பற்ற பிரச்சனைகள் கூட நமக்கு வராது. இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். 1 கிளாஸ் தண்ணி நம்ம எடுத்துருக்கோம், அது 1/2 கிளாஸ் தண்ணி ஆகிறது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். இந்த டீயை நம்ம எப்படி குடிக்கணும்னா, காலையில் எழுந்ததும் வெறும் வயத்தில் எதுவுமே சாப்பிடாமல் ஃபஸ்ட்டில் இந்த டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் அல்லது 45 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த டீயை எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா மட்டும்தான் நமக்கு அதோட யூஸ் கண்டிப்பாக 100% கிடைக்கும், இல்லைன்னா சுத்தமாக கிடைக்காது. அது மட்டும் இல்லைன்னா இது எப்படி குடிக்கணும்னா, நம்ம காய்ச்சி எடுத்து வச்சு அந்த சூடோடு குடிக்கணும். நம்ம வந்து ஆறி நல்ல சூடு கம்மியானதுக்கப்புறம் குடித்தா இதில் எந்த ஒரு யூஸுமே இல்லை. சுட சுட குடித்தா மட்டும்தான் நம்ம உடம்புல உள்ள கலோரிஸ் பேர்ன் ஆகும், இல்லைன்னா இது குடித்தே இது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். பாருங்கள், காய்ச்சி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது, டிஃப்ரெண்ட். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணியை ஒரு கிளாஸில் நம்ம வடிகட்டி குடிக்கலாம். இது குடிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்னா, லைட்டாக கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இந்த டீ குடிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா, காரமாக தான் இருக்கும். ஏன்னா நல்ல மிளகு காரம் அப்புறம் இஞ்சி காரம் இது ரெண்டும் சேர்ந்துருக்கனால தான் இது காரமாக இருக்கும். இதை கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 10-15 நாள் குடித்தாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் இது தெரியும். இந்த டீ குடிக்கிறனால யாருக்கும் இந்த சைட் எஃபெக்டும் வராது. இது தைரியமாக எல்லாருமே குடிக்கலாம். இந்த டீ குடிக்கிறவங்க கண்டினியூஸாக குடிக்கணும். 1 நாள் குடிச்சிட்டு 2 நாள் குடிக்காமல் அதுக்கப்புறம் குடித்தா எந்த ஒரு யூஸும் நமக்கு இருக்காது. இப்படி குடிக்கிறனால குடிக்கிறவங்க கண்டினியூஸாக ஒரு 10-15 நாள் குடிச்சு பாருங்கள். குடிச்சிட்டு அதோடய ரிசல்ட்டை பாருங்கள். அது மட்டும் இல்லை, கிட்னி ப்ராப்ளம், யூரினரி இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்புறம் சளி இருமல் இருக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்பவே நல்லது. இதை குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.